நடந்து முடிஞ்ச பொது தேர்வுல அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு தளபதி விஜய் அவர்கள் பரிசு வழங்கினாரு. அந்த விழாவில் தளபதி அவர்கள் பேசின பேச்சுல அரசியல் இருந்ததா, தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவாரா, இது சம்பந்தமான வீடியோ தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க இப்பதான் இந்த வீடியோவை முதலோட பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷனை செட் பண்ணுங்க, வீடியோவை ஃபுல்லா பாருங்க, ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணுங்க. இது ஒரு புதிய முயற்சி, தளபதி விஜய் அவர்களுடைய ஒரு புதிய முயற்சி. ஸோ இது கண்டிப்பாக நம்ம வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். என்னன்னா, தேர்வில் அதிகமான மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு பரிசு வழங்குறது இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வழங்கியிருக்காங்க. ஆனால் இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு விழாவா அதை எடுத்து தொகுதி வாரியா நிறைய மாணவர்களுக்கு பரிசு வழங்கினது ஒரு பெரிய விஷயம். அதுலேயும் அந்த 600க்கு 600 எடுத்த ஒரு மாணவிக்கு வைர நெக்லஸ் எல்லாமே கொடுத்துருந்தாரு. ஸோ ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். ஸோ இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, தளபதி விஜய் அவர்கள் நேற்றைக்கு நடத்தின இந்த விழாவில் விழாவுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு உள்நோக்கம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பார்க்கும்போது கண்டிப்பா அதுல ஒரு உள்நோக்கம் கண்டிப்பா இருக்கும். விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக சென்னையில தேர்வுல அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு பரிசு வழங்குதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நேற்றைக்கு நடந்தது. தளபதி விஜய் அவர்கள் தான் கலந்துக்கிட்டாரு. மத்தியானம் சாப்பாடு எல்லாமே போட்டிருந்தாங்க. ஸோ நேற்றைக்கு ஃபுல்லாவே சன் நியூஸ், பாலிமர் நியூஸ், எல்லா நியூஸ்லேயுமே, புதிய தலைமுறை எல்லாத்துலேயும் தளபதி விஜய் அவர்கள் கலந்துக்கிட்ட இந்த ஃபங்க்ஷன் தான் நடந்தது. ரொம்பவே ஒரு கிராண்டாக நடந்தது. தளபதி விஜய் அவர்கள் வரக்கூடிய என்ட்ரியாக இருக்கட்டும், அவர் அந்த ஊனமுற்றவங்க, ஸோ ஆக ஊனமுற்ற மாணவர்கள் மத்தியில் உட்கார்ந்து பேசுகிறதா இருக்கட்டும், ஸோ எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, விஜய் மக்கள் இயக்கத்தில் உள்ளவங்க ஒவ்வொரு தொகுதிக்கும், ஸோ ஒவ்வொரு தொகுதி வாரியாக வண்டிகள் அனுப்பி அந்த வண்டியில் அந்த மாணவர்கள் அவங்க பெற்றோர்களை எல்லாரையும் ஒரே இடத்துல கூட ஒரே இடத்துல சேர்த்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வந்து பண்ணாங்க. ஸோ ரொம்பவே அது ஒரு வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு அரசியல் கட்சி மீட்டிங்காக இருக்கட்டும், ஒரு பொதுக்கூட்டமாக இருக்கட்டும், ஒரு திருவிழா ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இந்த அளவுக்கு கூட்டம் வரும். இருந்தாலும் இவ்வளவு காமா பொறுமையா, எந்த விதமான ஒரு கலவரமே இல்லாம ரொம்ப ரொம்ப பொறுமையா நடந்தது. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் யாருன்னா, விஜய் மக்கள் இயக்கத்துல உள்ள அந்த தொண்டர்கள் அவங்க தான். தளபதி விஜய் அவர்களுடைய பேச்சை நம்ம நிறைய ஆடியோ லைன்ஸில் கேட்டிருப்போம், அல்லது நிறைய விருது வழங்குற ஃபங்க்ஷன் அதில் எல்லாம் பேசியிருப்பார். ஸோ அவர் பேசுகிறத கேட்குறதுக்கே ரொம்ப இனிமையாக இருக்கும். அவருக்கு ஒவ்வொரு பேச்சுமே நமக்கு வந்து சில விஷயங்களை வந்து நமக்கு ஞாபகப்படுத்துது. ஸோ சில நேரங்களில் வந்து அவர் பேசுகிறது அரசியல் கலந்ததாக இருக்கும், சில நேரங்களில் வந்து நார்மலாக பேசுவார், சில நேரங்களில் மோட்டிவேஷனாக நிறைய பேசுவார். அதே மாதிரி தான் நேற்றைக்கும் அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. விஜய் அவர்கள் நேற்றைக்கு பேச ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன தொடங்குறாருன்னா, கல்வியை பற்றி தொடங்குறாரு. கல்விங்கிறது நமக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம், ஸோ விஜய் அவர்கள் வந்து சின்ன வயசுல இருந்தே நடிகராக ஆசைப்பட்டது, ஸோ எப்படி நம்ம படிக்கணும், எந்த மாதிரி நம்ம படித்து ஒரு முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறத பற்றி, கல்வியை பற்றி பேச ஆரம்பித்தவர் அவருடைய ஸ்பீச்சுக்கு எண்டில் வந்து வச்சாரு, வாக்காளர்கள், ஸோ நீங்கள் எல்லாருமே நாளைய வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியலை கொண்டு வராரு. அம்பேத்கரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, பெரியாரை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, காமராஜரை பற்றி தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வந்து லஞ்சம் வாங்கிட்டு ஓட்டு போடுறோம், ஸோ இப்போ ஒரு தொகுதியில் ஒரு 1.5 லட்சம் பேர் இருக்காங்கன்னா, ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் வச்சு 1.5 கோடி ரூபாய் ஒரு எம்எல்ஏ வந்து லஞ்சமாக கொடுக்குறாரு, 1.5 கோடி ரூபாயை அவர் எப்படி சம்பாதிச்சாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய க்வெஸ்சன் எல்லாம் கேட்டிருந்தார். தளபதி விஜய் அவர்கள் பேசின பேச்சிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச பேச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா, உனக்கு நண்பன் யாருன்னு காட்டு, நீ யாருன்னு நான் சொல்லியேன், நம்ம யார் கூட சேர்றோமோ அதுக்கேத்த மாதிரிதான் நம்முடைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குங்கிறத அவர் சொல்றாரு. உன் நண்பன் யாருன்னு காட்டு, நீ யாருன்னு சொல்லியே, அந்த காலம் போய் உனக்கு சோசியல் மீடியாவில் நீ எதை ஃபாலோ பண்ணுறியோ அதை பொறுத்து நீ யாருன்னு தான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி அவர் சொல்லியிருந்தார். அது ரொம்பவே ஒரு சூப்பராக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 2026 வந்து ஓட்டு எலெக்ஷன் வருது. ஸோ அந்த எலெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி, ஐ மீன் சிஎம் எலெக்ஷன் வருது, அதுக்கு ஏற்ற மாதிரி தளபதி விஜய் அவர்களுடைய பேச்சு, அரசியல் கலந்த பேச்சா விஜய் அவர்களுடைய பேச்சு இருந்தது. தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தால் எப்படி இருக்கும்னு நம்ம யோசிச்சு பார்க்கும்போது, ஸோ இதுக்கு முன்னாடி இப்படி தான் நிறைய தலைவர்கள், ஸோ நிறைய நடிகர்கள் நம்ம அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ரஜினிகாந்தா இருக்கட்டும், கமல்ஹாசன் சாராக இருக்கட்டும், ஸோ இவங்க எல்லாருமே அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, கொஞ்சம் புதிய கட்சியை தொடங்கி அப்படியே போயிட்டு இருந்தது. ஆனால் அவங்களால அந்த கட்சியில், ஸோ கமல் சார் இப்போ ஆக்டிவாக இருக்காரு, ரஜினி சார் இப்போ கட்சியை விட்டு நீங்கிட்டாரு,
மக்கள் வந்து நடிகர்களை வந்து அந்த அளவுக்கு சீக்கிரமா வந்து ஏத்துப்பாங்களான்னா எனக்கு தெரியல. முன்னாடி பழைய காலத்துல எம்ஜிஆர் காலத்துல எம்ஜிஆர் வந்து படம் நடிச்சுட்டு இருந்தாரு, அவர் திமுக கட்சியில இருந்தாரு. இருந்துட்டு திடீர்னு என்ன பண்ணாருன்னா அவர் புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சு அதிமுகனு கட்சி ஆரம்பிச்சு அதுல போயிட்டாரு. அவருக்கு வந்து மக்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க, அவர் ஒரு பெரிய ஒரு பொலிட்டீஷியனா வந்து மாறி மக்கள் மனசுல இடம் பிடிச்சி மக்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணி முன்னுக்கு வந்தாரு. ஸோ எம்ஜிஆர் சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஆக்டரா இருந்து மக்கள் சப்போர்ட்டோட ஒரு பெரிய ஒரு ஒரு பொலிட்டீஷியன் ஆனாரு, அது ஒரு பக்கம். ஜெயலலிதா அவங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் கூடவே இருந்ததால அவங்களுக்கும் ஒரு மக்கள் சப்போர்ட் இருந்தது, அவங்களும் ஒரு ஆக்ட்ரஸ், அவங்களும் எம்ஜிஆர் கூட நிறைய ஒர்க் பண்ணி அரசியல்ல இருந்ததால அவங்களுக்கும் சப்போர்ட் இருந்தது. கலைஞர் கருணாநிதி எப்படின்னா அவர் சின்ன வயசுலேயே பொலிட்டீஷியன், ஸோ அவருக்கு ஃபேமிலி பொலிட்டீஷியன், அவர் சின்ன வயசுலேயே பொலிட்டீஷியனா இருந்ததால அவங்க ஒரு ஹை லெவலுக்கு வந்தாங்க. மற்ற மாதிரி நம்ம ரஜினி சாரை பார்த்தோம்னா அவர் ஒரு ஆக்டரா இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு, அவரால் வந்து அதில் பெருசா சக்சஸ் பண்ண முடியலை. தளபதி விஜய் அவர்கள் நம்ம இப்போ அரசியலுக்கு வந்தாருன்னா அவர் ஜெயிப்பாரா இல்லை அவர் அவரால் ஒரு பெரிய ஒரு லெவலுக்கு வர முடியுமானா அது கேள்விக்குறிதான். ஏன்னா அது நமக்கு சொல்ல முடியாது, நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ சப்போஸ் ஒருவேளை தளபதி விஜய் அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பிச்சு அதுக்கு வந்து அவர் எலெக்ஷன்ல நின்று சிஎம் எலெக்ஷனுக்கு நின்று ஜெயிச்சாருன்னா ஓகே, மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணுவாருன்னா ஓகே. சம்டைம்ஸ் அவர் வந்து அரசியலுக்கு வந்து அவருடைய என்ன சொல்றது பவர், ஐ மீன் விஜயகாந்த் சார பாருங்க, அவர் வந்து நடிச்சுட்டு இருந்தாரு அரசியலுக்கு வந்தாரு அவருடைய லைஃபே டோட்டல் சேஞ்ச் ஆயிடுச்சு. ரஜினி சாரும் அதே மாதிரி தான். ஸோ விஜய் அவர்களும் ஒருவேளை அவர் சக்சஸ்ஃபுல்லாக போயிட்டாரு கட்சி ஆரம்பிச்சு 2026 நடக்கக்கூடிய எலெக்ஷன்ல அவர் கண்டிப்பாக நின்று ஜெயிச்சாருன்னா ஓகே. ஸோ தளபதி விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிப்பாரா, அதுல அவர் தான் நிற்பாரா, இல்லை அவருக்கு கட்சி சார்பாக வேற யாராவது நிற்க வச்சு ஜெயிக்க வைப்பாங்களா, விஜய் மக்கள் இயக்கம் எந்த அளவுக்கு போகும், ஸோ விஜய் அவர்கள் அரசியல் நின்னா எலெக்ஷன்ல நின்னா ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாருங்கிறத வந்து நீங்க கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா விஜய் அவர்கள் வந்து எலெக்ஷன்ல நிக்காம ஆக்டர், சோ அந்த ஆக்டிங்ல இருந்தாருன்னா கண்டிப்பா அவருடைய லைஃப் நல்லா இருக்கும், ரசிகர்களும் ரொம்ப நல்லா இருக்கும். சோ அரசியல் அரசியலுங்கிறதே நமக்கு ஒரு என்ன சொல்றது அது ஒரு நல்ல விஷயமே கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் அரசியலுங்கிறது ஒரு அது மக்களை வந்து ஒரு ஏமாத்துறது, ஸோ அந்த தொழிலில் விஜய் வர வேண்டாங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ விஜய் அவர்களுடைய நேற்றைக்கு நடந்த அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு அரசியல் சம்பந்தமானதா, நல்ல விஷயங்களும் பேசியிருந்தார், அவர் நல்ல மோட்டிவேஷனாக பேசியிருந்தார், நல்ல விஷயங்களும் பேசியிருந்தார். ஸோ அது எந்த அளவுக்கு இருந்துங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோம்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட கிளம்புறேன், இன்னொரு வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.